விவிலியம் அறிய வினாக்களோடு விளையாடுவோம். முதல் கேள்வி, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது? இரண்டாவது கேள்வி, எதை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது என்று இயேசு கூறினார். மூன்றாவது கேள்வி, இயேசு யாரை பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். நான்காவது கேள்வி, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து எங்கு மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும்? ஐந்தாவது கேள்வி, யார் இயேசுவை ஏளனம் செய்தனர்? ஆறாவது கேள்வி, லாசரின் உடலை யார் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள்? ஏழாவது கேள்வி, இயேசு எருசலேமுக்கு எந்த பகுதிகள் வழியாக சென்றார்? எட்டாவது கேள்வி, இறையாட்சி எப்போது வரும் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? ஒன்பதாவது கேள்வி, யாரை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு கூறினார்? பத்தாவது கேள்வி, யார் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார்? பதினொன்றாவது கேள்வி, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று யார் கூறியது? பனிரெண்டாவது கேள்வி, என் இல்லம் இறைவேண்டலின் வீடு, இது இடம் பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது? பதிமூன்றாவது கேள்வி, சீசருக்கு நாம் கப்பம் கட்டுவது முறையா இல்லையா என்று யார் கூறியது? பதினான்காவது கேள்வி, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு என்ன ஆயிற்று என்று கூறப்பட்டுள்ளது? பதினைந்தாவது கேள்வி, நீங்கள் மன உறுதியோடு இருந்து எதை காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? பதினாறாவது கேள்வி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு என்ன விருந்தை உண்பதற்கு ஆவலாய் இருந்தேன் என்று இயேசு கூறினார். பதினேழாவது கேள்வி, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று யார் கூறியது? பதினெட்டாவது கேள்வி, கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் என்ன தென்படும்? பத்தொன்பதாவது கேள்வி, எத்தனை சீடர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு சென்றனர்? இருபதாவது கேள்வி, உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று யார் கேட்டது? டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான விடைகளை எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வாட்ஸ்அப் எண்கள் 9846403599 மற்றும் 8144520528.